ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் பாசிட்டிவ் வைப்ஸ் டாட் சீதா. இந்த சேனலுக்கு ஆதரவு தரத்துக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கிருபானந்த வாரியார் அவருடைய சொற்பொழிவில் சொன்ன ஒரு சின்ன ஒரு குட்டி கதைன்னு சொல்ல முடியாத ஒரு மனிதர்கள் பற்றி, ஒரு மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்க பற்றி கதை. அதுக்கு முன்னாடி, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அதாவது வீடியோ முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனல் வந்து கொஞ்சம் வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கதைக்குள்ளே போகலாமா? கிருபானந்த வாரியார் அவரோட சொற்பொழியில் சொல்கிறார், மனிதர்கள் மூன்று வகை உண்டு. கஜகர்ணம், அஜகர்ணம், கூகர்ணம். அதில் கஜகர்ணம் அப்படின்னா என்னென்னா, யானை தனது நான்கு கால்களையும் சரியாக ஊனி நிற்காது. அதால் நாலு காலம் ஊனி நிற்க முடியாது. அது எப்படியே ஒரு காலை தூக்கி இன்னப்படியே ஆடினே இருக்கும், ரெண்டு காலத்துக்கு இந்த பக்கம் ஆடினே இருக்கும். அதுபோல் சில மனிதர்கள் ஒரே விஷயத்தில் தங்கள் கருத்தை செலுத்தாமல் பல விஷயங்களில் ஈடுபட்டு குழப்புவார்கள். ஒன்றும் கான்சன்ட்ரேஷனே இருக்காது. திடீர்னு இந்த விஷயத்தை பேசுவாங்க, திடீர்னு அந்த விஷயம், திடீர்னு அதில் பண்ணுறேமாங்க, இதில் பண்ணுறேமாங்க, ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அவர்களை கஜகர்ணம் போடுபவர்கள் என்று அழைக்கின்றோம். சொல்லுவாங்க சில பேர், அவன் கஜகர்ணம் போட்டுட்டு அங்கே அப்படின்னு. அது மாதிரி அஜகர்ணம் அப்படின்னா என்ன? ஆட்டின் வாலை பிடித்து இழுத்தால் அது தன் தலையை தொங்க போடும். அதுபோல் மனிதர்களில் சிலர் தங்கள் குறையை யாராவது சுட்டி காட்டினால் அவர்களை வெறுப்பார்கள், திரும்பி பார்க்க மாட்டார்கள். அவர்களை அஜகர்ணம் போடுவார்கள் என்று அழைக்கிறோம். கரெக்டு தான், குறைய சொன்னால் கோபம் வரும், பாராட்டுங்க அப்படியே ரொம்ப அப்படி மேலே ஆரம்பிச்சுருவாங்க. கோபம் வர்றதுக்கு காரணமே குறை சொன்னாதான். சுற்றம் பார்ப்பில் குற்றம் இல்லை, சுற்றம் இல்லை. கூகர்ணம், கூகர்ணம்னா என்னென்னா, பசுமாட்டின் உடலில் எந்த இடத்தில் விரலால் தொட்டாலும் அந்த இடம் உணர்ச்சி வசப்பட்டு சிலிர்க்கும். பசுமாடு போய் எங்கே போய் நீங்கள் தொட்டாலும் சரி, அதோட அது ஒரு இது வரும், உணர்ச்சியை காட்டும் அந்த இடத்துல, டக்குன்னு சிலிர்க்கும். அதுபோல் அறிவாளிகள் எந்த சிறு குறையை சுட்டி காட்டினாலும் புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு திருந்துவாங்க. அறிவாளிகிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஐயா கரெக்ட் ஐயா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கரெக்ட் இட், நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவு, நான் முன்கூட்டியே அதுக்கு என்ன செய்யணும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களை வந்து கூகர்ணம் போடுபவர்கள் என்று அழைக்கிறோம். அதாவது அஜகர்ணம், கஜகர்ணம், அஜகர்ணம், கூகர்ணம். கஜகர்ணம், அஜகர்ணம், கூகர்ணம், இந்த மூன்று வகை மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார் அவர் சொற்பேர் சொன்னாங்க. அதை நான் படித்தேன், நல்லா இருந்தது, ஷேர் பண்ணலான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.